நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாம் வந்து மகா பெரியவரையும் ராமபிரானையும் ஒன்றுபடுத்தி இருவருக்குமான ஒற்றுமைகளை அகிலா கார்த்திகேயன் என்கின்ற அன்பருடைய கருத்துக்கள் வாயிலாக சிந்தித்து வருகிறோம். பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்பவர் பெரியவருக்குள்ள எல்லா தெய்வங்களும் அடக்கம். பெரியவர் ஒருத்தரை நாம் வந்து தியானித்து வணங்கினால் போரும், நாம் வந்து எல்லாரையும் வணங்கின புண்ணியம் நமக்கு கிடைத்து விடும் என்று ஒரு உயர்ந்த கருத்தை கொண்டிருந்ததையும் நாம் பார்த்தோம். அதற்கு ஏற்ப திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவர் வந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு குரு தரிசனத்தையும் ஆஞ்சநேய தரிசனத்தையும் ஒரு சேர தந்ததிலிருந்து நீ நினைக்கின்ற ஆஞ்சநேயனும் நான் தான் என்று உணர்த்தியதையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் வந்து ராமனோடு மகா பெரியவர் எப்படியெல்லாம் ஒத்துப்போகிறார் என்று பல கருத்துக்களை சொல்லி வருவதை பார்க்கிறோம். ராமபிரான் வந்து பரதன் தாயை திட்டின தோஷத்தை போக்குவதற்காக பரதனை கையை தண்ணீரில் நினைத்து விட்டு வந்து தன்னை தொட சொல்லுகிறார். அப்படி தொட்ட மாத்திரத்தில், ஸ்பரிசித்த மாத்திரத்தில் அவன் தாயை திட்டின அத்தனை தோஷங்களும் நீங்கி விடுகிறது என்பது செய்தி. இப்போது இது எப்படி பெரியவருக்கும் பொருந்துகிறது, பெரியவரும் அதுபோல் எங்கேயாவது என்று பார்க்கும்பொழுது ஒரு சம்பவம். பெரியவர் அவர்கள் ஒரு சதஸ், அந்த சதஸில் இத்தனை பேர் கலந்து கொண்டு வேத மந்திரம் சொல்ல வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கு. ஆனால் அந்த கணக்குக்கு ஒருவர் அன்றைக்கு வரவில்லை, உடல் நலம் சரியில்லை, அதனால் அவரால் பங்கெடுத்து கொள்ள முடியவில்லை. அந்த ஒருவர் இல்லாமல் அந்த நிகழ்வை நடத்த முடியாது, பூர்த்தி ஆகாது. ஆக ஒருத்தர் வேணும், இங்கே யாராவது ஒருவர் இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று மடத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அவர்கள் பார்க்க ஒருவர் இருக்கிறார், ஒரு பிராமணர். அவர்கிட்ட போய் நீங்கள் கலந்துக்கலாமே, நீங்கள் கலந்து கொண்டு சொல்லலாமே, உங்களுக்கும் தெரியுமே என்று சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, இந்த ஸ்தானத்தில் அமர்ந்து வேத மந்திரங்களை சொல்லுகிற தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது அவரை கூப்பிட்டு அவருக்கு தகுதி இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைங்கிறது எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன என்ன தகுதி இல்லை என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள், நீங்கள் பிராமணர் தானே? ஆமாம், பிராமணன் தான், பூணல் போட்டிருக்கேன், எல்லாம் ரைட்டு, ஆனால் தினந்தோறும் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது, நான் அதெல்லாம் செய்யறதில்ல. அடுத்தது நிறைய வந்து ஒரு ஒரு பூர்ணமான பிராமணர்களுக்கு வேதம் சொல்வதற்கென்று நிறைய அடிப்படை தகுதிகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து எதன் அடிப்படையில் தனக்கு தகுதி இல்லை என்று பட்டியல் போடலை, அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார், எனக்கு தகுதி இல்லை, அது எனக்கே தெரிகிறது, ஏன்னா இது பெரிய ஸ்தானம், இந்த ஸ்தானம் கிடைத்து விட்டதே என்று நான் வந்து உடனே அதில் உட்காந்து இதெல்லாம் செஞ்சிட முடியாது, கடைசியில் அந்த ஸ்தானம் என்னால் கெட்டது என்று ஆகிவிடும், அப்படி ஒரு பழி என்னால் எந்த நிலையிலையும் அந்த ஸ்தானத்திற்கு வந்துவிடக்கூடாது, அதனால் சொல்கிறேன், நீங்கள் வேறு யாரையாவது பாருங்கோ அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அருமையான மனிதர், உண்மை பேசுகிறார். அதாவது தனக்கு வந்த வாய்ப்பை கூட பயன்படுத்தி கொண்டு அதனால் ஒரு பாவம் செய்திடக்கூடாது அப்படிங்கிறார். அவர் தன்னை அறிந்திருக்கிறார். இப்போ இந்த விஷயம் வந்து பெரியவருக்கு போய் சேர்கிறது. பெரியவருக்கு போய் சேர்ந்த உடனே பெரியவர் அவரை கூப்பிட்டு ஏன் முடியாதுன்னு சொன்னேன் என்று கேட்கும்பொழுது, நான் தான் சொன்னேனே பிரிவா, எனக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப நெருடுகிறது, நான் வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த விஷயம், காத்தால 5 மணிக்கு எழுந்திருந்து குளிக்கணும், தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதே போல் பெரியவர்களை வணங்கி விட்டு வெளியே போகணும், பிறருக்கு உபகாரமாக ஏதாவது செய்யணும், தினந்தோறும் கோயிலுக்கு போகணும், அப்புறம் நிறைய விரத காலங்களில் விரதங்களை அனுஷ்டிக்கணும், இப்படி வந்து ஒரு வேதம் கற்றவன், வேத நெறிப்படி நடப்பவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எவ்வளவோ இருக்கு இல்லையா, இன்றைய வாழ்க்கை முறையில் என்னால் அதையெல்லாம் பின்பற்ற முடியல, நான் சமயத்தில் காத்தால 10 மணி உள்ளு தூங்கி போயிடுறேன், வந்து பல காரணங்களால் என்னால் வந்து அந்த முறைப்படி வாழ முடியவில்லை என்பதை சுருக்கமாக சொல்கிறார் அவர். நாம் அதை பொருள்படுத்தினா இப்படித்தான் சொல்லணும். அடுத்தது உணவு கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது, உடை அப்படின்னு ஒன்று இருக்குது,
ஒரு ஒரு மனிதன், வேதம் கற்ற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கை அவன் இப்படி தான் வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் அது பூர்ணமான சரியான அர்த்தமுள்ள வாழ்வு. தனக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையை அவன் சரியாக வாழ்ந்து தன்னுடைய பிறப்பை அவன் கடைத்தேற்றி கொண்டான் அப்படின்னு பொருள். ஆனால் நாம் இன்றைக்கி வந்து வேலை நிமித்தம், பசி நிமித்தம், நமக்கு எங்கேயோ வேலை கிடைக்கிறது, எந்த ஊரிலோ படிக்கிறது ஒரு ஊர், வேலை பார்க்கறது ஒரு ஊர், நம் பிள்ளைகளும் அதே போல் அவர்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பாட்டை இறைவன் வைத்திருக்கிறான், நம்ம வந்து அங்கெல்லாம் போக வேண்டியிருக்கிறது, அலைந்து திரிய. ஒரு இடம் நம்மளுடைய இடமாக இன்றைக்கு இல்லை, பல இடம் இன்றைக்கு நமக்கு இடமாக இருக்கிறது, பந்தாடப்படுகிறோம் நாம். இப்போ ஒரு வயதான தாய் தந்தையர்களுக்கு நான்கு பிள்ளைகள் என்று சொன்னால், முதிய பருவத்தில் இந்த நான்கு பிள்ளைகள் வீட்டையும் சுற்றி வர வேண்டியிருக்கிறது, நான்கு பிள்ளைகளும் நாலு திசையில் இருக்கிறார்கள், அப்போ நான்கு திசையிலையும் போய் வாழ வேண்டிய ஒரு நெருக்கடி எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கை முறை இன்றைக்கு நம்மளை அப்படி வைத்திருக்கிறது. அதையெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ அதை கேட்டுட்டு பெரியவர் என்ன பண்ணார்னா, நீ உண்மை பேசுகிறாய், உன் மனதில் பட்டதை நீ பேசுகிறாய், அதனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை வாழ்த்துக்கிறேன், கவலைப்படாத. உண்மை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். உண்மை இருக்கின்ற மனசுக்குள்ளே எந்த தோஷங்களுக்கும் பெரிதாக இடமில்லை. ஆகையினால உன்னுடைய தோஷங்களை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஒரு சொம்பிலே ஜலம் கொண்டு வர சொல்லி அந்த ஜலத்தை அவர் தலையில் விட்டு அவரை நினைக்கிறார். நினைத்து விட்டு அப்போ சொல்கிறார், நீ என்னை ஸ்பரிசித்துக்கொள், உன்னுடைய அத்தனை தோஷங்களும் நீங்கிவிட்டது, தாராளமாக இந்த சதஸில் கலந்து கொண்டு நீ எல்லோரையும் போல என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் என்று சொல்லி, தன்னுடைய கரங்களாலே அவருடைய கரங்களை பற்றி ஸ்பரிச தீட்சை அவருக்கு தருகிறார். இந்த சம்பவத்தை ராமன் பரதனுக்கு செய்த சம்பவத்தோடு பொருத்தி, பரதனுக்கு எப்படி ராமன் வந்து அவனுடைய தோஷத்தை நீக்கினானோ, அதுபோல இங்கே மகா பெரியவர் அவர்கள் இந்த அன்பருடைய தோஷத்தையும் நீக்குகிறார். ஒரு குரு இது போல மனது வைத்தால் பிறருடைய பாவங்களை, தோஷங்களை நீக்கி அவரை செம்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி அவரை எப்பொழுதும் அதே போல முன்பு போல உற்சாகமாக இயங்க வைக்க முடியும் என்று இதன் மூலமாக ஒரு செய்தி. ரொம்ப அழகாக ராமாயணத்தில் நடந்த சம்பவத்தையும் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தையும் நமக்கு கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் திரு அகிலா கார்த்திகேயன். தான் எழுதின ஸ்ரீராம ஈஸ்வர பெரியவா அப்படிங்கிற நூலில் இந்த அரிய விஷயம் இருக்கிறது, இது வந்து காண கிடைக்கிறது. ஒரு நமக்கும் இதை கேட்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பெரியவர் அவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் எப்படியெல்லாம் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக தெரிகிறது. தெரிவது மட்டுமல்ல, இதன் மூலமாக நாம் வந்து அவரையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதில் இன்னொரு ஒரு அற்புதமான நெகிழ்ச்சியான இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னாக்கா, இவருடைய தந்தையான சுப்பிரமணிய ஐயர் அவருக்கு நேரிட்ட அனுபவம். அந்த அனுபவம் உண்மையிலேயே அதை நாம் கேட்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே நாம்ளே அந்த அனுபவத்துக்கு ஆட்பட்டது போல நம்மை நினைத்து கொள்ளலாம். நமக்கு வந்து ஒரு பரவசம் தரும், ரொம்ப மகிழ்ச்சி தரும், சந்தோஷம் தரும், எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக அந்த விஷயத்தை நாம் கருதலாம். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அனுபவம் என்ன? நாளை காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.